Hello friends, welcome to my channel. In this video, one useful a irukonu na nenikiren. Adhaavadhu enna vandu store pannu illaila oil. Adhu vandu pisukku adhigama irukum. Pisu pisu nu irukum illaila. Adhu vandu eppadi clean pannalam quick ah nu paakalama. Idhu vandu neraiya perukku therinjirukum. Theriyamayum irukalam. Idhu vandu share pannonu நான் நினைக்கிறேங்க நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் அதனால ஓகேங்களா இது வந்து எப்படி ஈஸியா நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ பாருங்க க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லா ஆயில் வந்து மேலே பிசுபிசுன்னு இருக்கு பாருங்க நீங்க என்னதான் விம் ஜெல் விம் பார் போட்டு கழுவுனாலும் போகாது இப்படி இருக்கு பாருங்க இப்படி இருக்கு பாருங்க பிசுபிசுன்னு இது பாருங்க இன்சைடு இப்படி இருக்கும் இதுல வந்து அவ்வளவா இல்ல பிசுக்கு ஆனாலும் டிஃபரண்ட் தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து ரெண்டும் காமிச்சிருக்காங்க இப்போ வந்து வாங்க என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ இது வந்து ஆயில்லாம் இருக்கறதால பிசுபிசுன்னு இருக்கும் லைட்டா விம் ஜெல் விட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க லைட்டா அலசிக்கிறேன் அதே மாதிரி எல்லா இடத்துலயும் விம் ஜெல் போட்டு வாஷ் பண்ணிக்கிறேன் லைட்டா இந்த மூடி பாருங்க எப்படி இருக்கு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களே பாப்பீங்க இது பாருங்க கோலமாவு நம்ம கடையில எல்லா கடையிலும் கிடைக்கும் அரிசி மாவு சேர்க்கிறதுக்கு முன்ன கோலமாவு மட்டும் எடுத்துக்கோங்க இது கோலமாவை எடுத்து எல்லா இடத்துலயும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கறாங்க இது வந்து நல்ல ரிசல்ட் தரும் நீங்களே பாப்பீங்க எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா அடர்த்தியா தேய்ச்சிக்கலாங்க நான் தேய்ச்சி வச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ எல்லா இடத்துலயும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருக்காங்க கோலமாவு இப்போ மறுபடியும் நம்ம விம் ஜெல் வந்து லைட்டா போட்டுக்கலாம் விம் ஜெல் போட்டுட்டு ஸ்க்ரப் போட்டு தேய்க்கணுங்க அவ்வளோதான் நான் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் தான் நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு இருக்காங்க நீங்கள் வேற எந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாலும் அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்காதுங்க இந்த மாதிரி செய்யும்போது தான் கரெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ நல்லாவே தேய்ச்சாச்சுங்க இதை வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம்
இப்போ பாருங்க நல்லா க்ளீன் ஆயிடுச்சு பாருங்க பளிச்சுன்னு இருக்கு பாருங்க மூடி ரெண்டுமே காமிக்கிறேன் இந்த மூடி இந்த மூடி தான் ரொம்ப அழுக்கு அதிகமாக இருந்தது எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்க இது வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கோலமாவை வந்து வில்லேஜில் இன்னமும் பித்தளை சாமானுக்கு புளி சேர்த்து தேய்ச்சி கழுவுவாங்க நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து இன்னொரு டிப் சொல்கிறேன் ஆயில் வந்து அதிகமாக பிசுக்கு இருந்ததுன்னா கோலமாவு பாத்திரம் புல்லாக படுற மாதிரி தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்க நல்லா க்ளீனாக கிடைக்கும் நல்ல ரிசல்ட் இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்